ஏற்பாடு தொடர் நிகழ்ச்சி நிகழ்த்தியவர் சேவாலபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். இத்தொடரின் எட்டாவது பகுதியாக சுந்தரகாண்டம் மற்றும் அங்குலிய பிரதானம் கேட்கலாம். தீட்சிதர் அவர்களுடன் பங்கு கொண்டவர்கள் எஸ் ஏ ராமகிருஷ்ணன், எஸ் அனந்தராமன், கல்யாண பட்டாச்சாரி, எஸ் எம் நடராஜன், என் சுவாமிநாதன் ஆகியோர். ஸ்மரணம் ஒரு பெரிய பாம்பை குத்தி சுழற்றுவது போல் தோணித்தான் அப்படி
அப்படி புறப்பாகிறாள். தெய்வசுகுணத்தை சொல்லணும்னு வால்மீகி கண்ணம் அதற்காக சொன்னார். ஆகாசத்தில் போய் கீழே பார்த்தா கோட்டி கோடி வானவங்கள் கண்ணனை ஜலம் தொடர்ந்து நிற்கிறதான் ஒரு பெரிய வீரனை சத்ரு தேசத்துக்கு தூது அனுப்புறவங்க சத்தியமா வரணமே. அவர்களை பார்த்து சொன்னாலாம், நாமதானம் போவதும் நான் இங்கிருந்து போறேன், அங்கு தேவியை காணாது போனால் தேவலோகம் போய் பார்க்கிறேன், அங்கே இல்லைன்னா மறுபடியும் லங்கை வந்து லங்கையே போட்டு கொண்டு வரேன், அல்லது ராவணம் கட்டிக்கொண்டு இன்னும் சொல்றேன், தேவியை தேடி எப்படியாவது சர்வதா கிருதகாரியோகம் காவி சித்தியோடு வரையும் சொல்லிட்டு ஆகாசவார்த்தமா பறந்து போனால் போறவேன். மணிநாதன் ஒரு பருவதும் ஹனுமாருக்கு அருகே கொண்டு வந்தவேன், அதை கையால தொட்டு அஞ்சலி பண்ணிட்டு பறந்து போனாள் சுரசைன்னு சொல்லி ஆக மாட்டா. அவளை நமஸ்காரம் பண்ணி அவளிடத்திலிருந்து பரமதேவத்தை தான் அடங்கி சாயாத்யாகின்னு சிந்திக்கிற ஒரு ராட்சசியை வசம் பண்ணிவிட்டு அவனால் லங்கையில போய் இறங்கினால் அக்கறைக்கு போனால் பிரதோஷ காலத்திலே லங்கையை ஜெயிச்சு வலதுகாலில் லங்கா நகரத்தில் முதல்ல வச்சாலாம். எந்த வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்சுட்டு போறோமோ அந்த ஆற்றல் வலதுகால இருக்கணுமா லங்கை அழியணும்னு சக்ரோதபாதம் வழியில்லாவழியாய் மகளேறி உள்ள போய் பார்த்தாலாம் ஒரு ஆத்துக்கு போறவோடு உள்ள வாசப்படியோடு உள்ள போகணும், குடிச்சு ஏறி குடிச்சு போவதெல்லாம் சரியல்ல. அவனால் லங்கா அழியணுமே அப்படியெல்லாம் பண்ணாலாம் ஒரு ஒரு கிரகமா போய் கைதினால் ராவணனுடைய கிரகம் போய் பார்த்தால் ஆச்சரியமான கிரகம். அந்த புஷ்பக விமானத்தை பார்த்தால் ராவணனுடைய கிரகத்தை பார்த்தால் பார்த்துட்டு என்ன சொர்க்கமாகுது, அல்லது தேவர்கள் வசிக்க வரமா, அல்லது இந்திரனுடைய பட்டணமா, அல்லது அநியாதி சித்திடத்தை வருகின்ற சித்தியா, சொர்க்கோயம் ராவணனுடைய சயனாதாரத்தை போய் பார்த்தால் ராவணன் ஒரு தலையுடன் ரெண்டு கையோடு காமரூபி எப்படி எப்படி ஆகணுமோ அது மாதிரி எல்லாம் ரூபம் எடுத்துட்டான், படுக்கையில படுத்திருக்கான், ரெண்டு கைகளையும் சந்தனம் பூசிருக்கு, இரவுகள் எல்லாம் மோதிரம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹனுமார் என்ன நினைச்சார், மண்டலமலையினுடைய நடுவில் ரெண்டு அஞ்சல பாம்பு கோபம் கொண்டு படுத்திருக்கா போல ரெண்டு வீடுகளும் பார்த்தா இருக்கான். அவன் படுத்திருக்கிற அழகா பார்த்துக்கிட்டு என்ன போகணும் என்ன செய்யணும், உந்து மூட்டியை குத்திருக்கா போல இருக்கான், கருத்த சரீரம் பெருமூச்சுன்னு தூங்குறானா, கங்க மடுவில் ஆனந்தமா தூங்குற யானமானது இருக்கான்கிறாள், கங்கா மடுவில் தூங்கும் யானை போல இருக்கான்கிறாள். யானை தூங்கி போயான ஜலத்தில் அதை கலப்பவே முடியாது, அவ்வளவு ஆனந்தமா தூங்குறானாம் தர்மம் நல்ல சிவாராதனம் பகவான் உபாசிச்சவும் ஒரு கவலை இல்லை அப்படி தூங்குறான். அவனுடைய பக்கத்திலே வந்தோடு பிரிய பத்னி சயனம் பண்ணிட்டு இருக்காள் திவ்ய ரூபத்துடன். அவளை பார்த்துக்கிட்டு ஹனுமார் சீதையை நினைச்சாராம், என்ன காரணம் சயானம்
பார்க்கிறாள் மந்தோதரியே. அது மட்டுமல்ல, கனகவர்ணி கலர் கொடுத்த நெருங்கிந்த தங்கம் போல இருக்கு சரீரங்கிறாள். பர்த்தாவுக்கு ரொம்ப அன்பு கடந்து தெரியலாம். அவளை பார்க்கிற போது அந்த புறத்தில் உள்ள ஸ்திரீகளுக்கெல்லாம் தலைவின்னு தெரியுதுதான். அவளை பார்த்துக்கிட்டு ஹனுமா அந்த அவளுடைய அழகான ரூபத்தையும் அவள் படுத்திருக்கிற முறையும் பார்த்துக்கிட்டு சீதேன்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். அந்த அழகையும் இந்த யுவனத்தையும் பார்த்து உடனே என்ன பண்ணான், குழந்தைகளுக்கு சந்தோஷம் வந்தா என்னென்ன காரியம் பண்ணுவாரோ அதெல்லாம் பண்ணிட்டாலாம். ஹனுமா பொதுவாக யோசனை பண்ணித்தான் உன்னை தீர்மானம் பண்ற வழக்கம், இந்த யோசனை பண்ணாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாள் விரும்பி பார்க்கணுங்கிற வேகத்தினாலே. அப்புறம் பிறகு யோசிச்சார் தீர்மானம் பண்ணது சரியானு, அது தப்புன்னு சொல்ல போறார். என்ன சந்தோஷப்பட்டார், சுட்டி கொடுத்துள்ளாராம், வால முகர்ந்து பார்த்தாராம், சித்த சந்தோஷப்பட்டாராம், சித்த சிரிச்சாராம், சித்த நடந்தாராம், சித்த தானம் பண்ணாராம். குரங்குகளுடைய குணத்தை சந்தோஷப்படுற காலத்தில் சிவீர தாக்கத்தை நடத்தி காட்டினாராம். உடனே யோசிச்சார் சீதையை தீர்மானம் பண்ணாமே இது சரியான யோசிச்சார். பார்த்துட்டு இது சரியில்லை நாளாம். சீதையா இருந்தால் இப்படி பரபரசனுடைய பக்கத்தில் வந்து தூங்குவா, இப்படி அலங்காரம் பண்ணிட்டுப்படா, விஞ்ஞானம் பண்ணி இப்படி ஆனந்தமா இருப்படா, ராவனுக்கூடான புருஷன்தான் உலகத்தில் உண்டா, ராவனுக்கூடான ஒரு புருஷன் தேவலோகத்தில் கூட கிடையாது, யாரோ ஊழல் ராவனுடைய சொந்த பத்னியாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணி ஆபான சாலையெல்லாம் போய் தேடினாள். அங்கெல்லாம் போய் பார்த்துவிட்டு தெய்வீக குணத்திலும் கிடைக்காமல் பிராகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு நாம் ஏதோ தப்பு பண்ணிவிட்டோம், அதனால்தான் நமக்கு ராத்திரி காலத்திலே தெய்வீக பல இடங்களில் போய் தேடியும் கிடைக்கலைன்னு. அவனா ரொம்ப சந்திரோதயம் ஆயிருக்கு, ஹனுமாருக்கு வரைய சமயம் சந்திரோதயம் ஆயிருக்கு, மதன் உட்கார்ந்து கவலைப்பட்டாலும் என்ன காரணம் யோசிச்சால் காரணம் புரிந்தது. காரணம் புரிந்துதான், என்ன காரணம்னா அடுத்த ஸ்லோகம் தெரிந்து புரிந்தது. இந்த காரணம் எந்த தெய்வம் அனுப்பிச்சு நாம் பறந்தோமோ, எந்த தெய்வத்தை தேடுவதற்காக வந்தோமோ, அந்த ரெண்டு தெய்வத்துக்கும் நமஸ்காரம் பண்ணாலும் சூரியன் இந்திரன் வாயு பிரம்மா புரியாத நமஸ்காரம் இப்படி பண்ணினோமே என்று நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாய ஸ்ரீராமனுக்கு நமஸ்காரம், விக்ரமனுக்கு நமஸ்காரம், ஜெகன்மாதாவான தேவிக்கு நமஸ்காரம், பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி சித்தி சந்தி தேவர்களும் மகர்ஷிகளும் எனக்கு காரிய சித்தியை குடிப்பணும்,
பிரார்த்திச்சிண்டு தவறாத இடம் அசோகவன முகம் பாக்கி ராத்திரி காலத்தில் அசோகவனத்தில் போய் சிம்சுதா விரட்சத்தினுடைய மூலம் அரங்கில் கண்டு பார்த்தால் நாலு பக்கத்தையும் ஒரு பெரிய மலையிலிருந்து அறிவு குத்தி எதற்கு பெரிய சரஸ்ஸு இதை பார்த்துவிட்டு ஹனுமான் சொன்னார், சீதை இங்கு இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் சந்தியா காலத்தில் முகத்தையாக அடங்கிண்டு ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்க இங்கு வருவேன், இந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம் தீர்மானம் பண்ணினாளார். சந்தியா காலத்தில் ஒரே லட்சியம்னு தீர்மானம் பண்ணினார். அவர் தீர்மானம் பண்ணின பிரகாரம் தேவி அங்கிருந்து வராளாம். வர வைபவத்தை வால்மீகி வர்ணிக்கிறார். சீதை இருக்கும் அசோகவனத்துக்கு வரான். ஸ்திரீகளுடைய கால் குருசு சப்தம் கேட்டு
பார்க்கிறார் ஹனுமான் ஸ்திரீ சந்தர்ப்பனாய் ராவணனை பார்த்தால் என்ன பண்றான் பார்ப்போம்னு நினைச்சால் தெய்வனுடைய பக்கத்தில் வந்தான் ராவணன். தெய்வம் தன்னுடைய தொடையினால மார்க வயத்த மறைச்சண்டி கைகளினாலே மார்க மூடிக்கின்றாள். ராவணன் கிட்ட வந்து கெஞ்சினான், என்ன கண்டதே இப்படி நீ அவயங்களை மறைச்சு கொள்றையே, உன்னை பத்தினியா பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து வேண்டினான். உடனே தேவி ஒரு துருந்த எடுத்து நடுப்புற போட்டுக்கிட்டு ராவணனை பார்த்து மனசே இப்படி திருப்பி உன் சொந்த ஜனத்தில் நடத்துற மனசையும் உன் சொந்த பத்தினி நடத்துற மனசையும் மனஹா மனஹான்னு ரெண்டு முறை இருக்கு இந்த பாதி ஸ்லோகத்துக்குள்ள. ஒரு மனஹாங்கிறது மனஹாங்கிறது திருப்பினால் மனஹாங்கிறது திருப்பினா நமஹான் ஆயிடும். நமஸ்காரம் பண்ண வேண்டிய தெய்வம் தானே, என்னிடத்துல மனசை திருப்பி வைக்கணும். உன் சொந்த பத்தினி நடத்துற மனசு அப்படியே கிளம்பினால் பக்கத்துல கிட்ட வந்தான் சாதுக்கு இருந்தாலும் பார்த்த ஊரா இந்த லங்கையில பத்தினாராம். சாதுக்கு இல்லாத பார்த்த ஊரான் கத்தினாள். பிறகு ஒரு ஊர் அப்படி சொல்லலாமா? சமத்தீர்கள் சாதுக்கம் இருக்கத்தான் இருக்காள். நீ அனுமதி தெரியுமா ராவணனே? உன் புத்தியை பார்த்தாலே சாது சொன்ன இல்லைன்னு தெரியவும் ஆச்சார புத்தியோட புத்தின்னு தெரியவும் சம்ஸ்காரத்தை அடையாள புத்தி என்று சொல்லி உடனே தேவி ராவணனை பார்த்து தாயாகினாலே என் பேச்ச கையில் ராவணா என் பிரபு நீங்க பண்ணிக்கோங்க சரணாகிதி பண்ணணும்னா துஷ்டம், அதை மனசு கூட வேறாது மக்களை காதல் கூட வாங்கிக்க மாட்டான். அதற்காக லங்கை அழியாம பார்த்துக்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்தால், கோரமான வசம் உனக்கு வேண்டாம்னு எண்ணம் இருந்தால் என் பிரபுவ ஸ்தைரியனா பண்ணி போனாலும் கோரமா உன்னை வசம் பண்ணுவனால் என்ன அர்த்தம்? உன்னை முதல்ல கொல்ல மாட்டாள், உன்னை சேர்ந்த பெஞ்சுக்குள்ள கொண்டு கடைசியில அத்தனை பேருக்கும் ஐந்து பேரும் உன்னை வசம் பண்ணுவாள்னு சொன்னாலாம். அதையும் தவிர்த்து என் பிரபு தர்மஜ்ஞன் உனக்கும் தெரியும். ராவணா என் பிரபு தர்மஜ்ஞன் சரணாகத வத்சலன்னு உனக்கு தெரியும். என் பிரபுவோடு உனக்கு ஸ்நேகம் ஏற்படுத்தும் தப்பு பண்ணிவிட்டேன் நினைக்காதே, நீ போய் மன்னிப்பு கேளு, உனக்காக நானே சிவாசி பண்றேன். தாயே போ பிரசாதயம் மாஞ்சாஸ்மை கேட்ட ராவணன் பரம கோபத்தை அடைஞ்சான். தேவி இப்ப பதில் சொன்னாலாம், என்னை இப்பவே ஒரு படி சாம்பலா பண்ணிவிடுவே, ரெண்டு காரணத்தினால கொடுக்கணும், என் பிரபுத்த நான் உத்தரவு கேட்கல உன்னை வரம் பண்ணட்டமான்னு, அதையும் தவிர்த்து என் பாதிவரத்திய தபச ஒரு பத்துத்தன பூச்சியான உனக்காக செலவழிப்பானே, என் ராமபானம் சீரிக்கின்றிருக்கு அது செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யானேன்னு பாக்கிறேன். நாளாம் உடனே தாயினாரிய ராவணனுடைய பத்னி நாதா நீங்கள் நம்ம அரண்மனையில் வந்து சர்வசுகத்தையும் அனுபவிக்கலாம் வாருங்கள் கூட்டால். அப்போ அங்கு இருந்த காவலுக்கு இருந்த விரும்புகளான ராட்சசிகளை பார்த்து ராவணன் ரெண்டு மாதத்துக்குள்ள சீதையை படுக்க ஒரு முடியாது நீங்கள் பண்ணணும், அப்படி அவள் வேற இல்லைன்னா காலையில ஆகாரத்துக்கு ஊகாயாக அவளை நறுத்து கொண்டு அவன் கொடுத்து ஒன்றும் தொத்தல் போறேன்னு சொல்லிவிட்டான். இப்படி உத்தரவு போட்டுட்டு மறந்து போட்டான். ராட்சசிகள்லாம் அந்த காவல் இருக்கான். அந்த ராட்சசிகளை பத்தி ஆளுமைக்கு ஒரு சப்தம் சொன்னான், அதை காவலகத்தான் மகாபாபங்கள்லாம் போடுவான்,
ஒரு ராட்சசிக்கு ஒரு பெண்தான் இருக்கான், இன்னொரு ராட்சசிக்கு ஒரு பாதுதான் இருக்கான், இன்னொரு ராட்சசிக்கு காது இருக்கான் தொலை இல்லையா, இன்னொரு ராட்சசிக்கு காதே இல்லையா, இன்னொரு ராட்சசிக்கு திருவியம் கட்ட மாதிரி எப்படி மலை அடிச்சா போல இருக்கான் காது, இன்னொரு ராட்சசிக்கு மூக்க காணணும்னு பார்த்தால் தலையில இருக்கான் மூக்கு மேல் நோக்கி நெல்லுஷனுக்கு பகுப்போக்கு மாதிரி ராட்சசிகள் எல்லாம் திரும்பி வந்து விழுந்து கொண்டு பாவனம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் ராவணன் வந்து பஜனி தட்சிணம் சாகசீலம் சர்வசிய பிரியதரிசனம் கண்ணுக்கு பார்க்க பார்த்து பகட்டார ரூபம் ஆரியாரி குடும்பம் பரம சமர்த்தம் ராவணன பர்த்தாவாடே ராகவம் கிருபணம் தீனம் திருவணமாசய ராஜ்யாத்ரக்ரமசித்தாத்வம் விக்ரமம் த்வமலிங்கிதே ராமராஜ்யம் வேணும் தீனம் அவனை விட்டுட்டு ராவணன் பஜியினாளாம். இந்த சொல்லி தேவி கேட்டு சகிக்கலையா, தன் நாகனை நிந்திச்சு சொல்ல கேட்டு ரெண்டு ரெண்டு நாளும் ஜலத்தை கூட்டி பதினோரு பத்திரம் என் பிரபு தீமனும் ராஜ்யஹீனனும் அவன்தான் எனக்கு பர்த்தா, அவன்தான் குரு, அவன்தான் தெய்வம் என்று பதினோரு பத்திரத்தினுடைய பெயரை சொன்னாலாம் எப்படி சுழற்சலே சூரியனை அம்பினவளோ, எப்படி இந்திராணி இந்திரனை அம்பினவளோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரை அம்பினவளோ, ரோஹிணி சந்திரனே அண்டினவளோ, சுக்கன்யே சரணையே அண்டினவளோ, சாவித்ரி சத்யவானையே அண்டினவளோ, கேசினி சகலனையே அண்டினவளோ, எப்படி கபிலரையே ஸ்ரீமதி அண்டினவளோ, எப்படி நலனையே தனுந்தி அண்டினவளோ, அனுமாதி உற்றுவாக்கு வரணானே என் குழந்த பாணியான ஸ்ரீராமனையே நான் அண்டினவளும் சொல்லி சொன்னாலாம் இப்பவே வேண்டுமானாலும் சாப்பிட்டு விடுங்கள் என்று சொன்னால் ராட்சசிகள் எல்லாம் தேவியை ரொம்ப பிடிவாதமா இருக்காள் என்று ஒரு காலம் தூங்க ஆரம்பித்துட்டாள். அப்போ தேவி நமஸ்காரம் பண்ணினாலாம் ஞானிகளுக்கு, ஏன்னாத்தே நமஸ்தேகம் மகத்மனம் வெறுப்பு விருப்பு ரெண்டும் இல்லாத மாண்கள் இருக்காளே, அப்படி நான் சொன்னா எனக்கு இந்த துக்கம் வந்திருக்குமா, ராமரிடத்துல பிரியம் வைக்க கொண்டுதானே இப்ப காணாத பொழுது பண்ணும் பண்ணிடுமா கதவேன், ஞானிகளுக்கு நமஸ்காரம் பண்றேன் நமஸ்தேகம் மகாத்மனையும் நமஸ்கரிச்சால் 26வது சப்தத்தில் உடனே 27வது சப்தம் ஆரம்பத்திலே தூங்கிட்டு இருந்த திரியத்தை வந்திருந்து ராட்சசி சுப்னம் என்றேன் மங்களமான சுப்னம் யானை கந்தத்தில் பின்னா பல்லக்கிலே என் பிரபு ஆனும் அங்கிருந்து வந்தால் 1000 ஹம்சம் கட்டின பல்லக்கு பிரபு வந்து உங்கள் கழுத்தில் மாலை போட்டும் உங்களை அழைச்சிருந்து அயோத்தியில் போய் பட்டாபித்தாளாய் வளர்ந்ததாக கண்டேன்னு ஆரம்பிச்சு திரியதா சொப்ன வித்தாந்தம் அச்சரியமான சரித்தம் ஞானிகளை நமஸ்கரிச்ச உடனே க்ஷணம் என்று தூங்கிறாள். இந்த மங்கள சமாச்சாரத்தை தேவி கேட்டு சந்தோஷப்பட்டாள். ராட்சசி எல்லாம் தூங்குறாள். தேவி நினைச்சாளாம் இன்னுமே சுவாமி இங்க வரப்போறாள், வைகுண்டத்தில் இருந்தால் பகவான் கிடைப்பணும் என்னமோ இந்த ஜென்மாவில் கிடைப்பதாக தோணலையே என்று தீர்மானம் பண்ணி சாராட்சசேந்திரஸ்ய வசோர்ஷந்திராவணஸ்ய பிரியமப்ரியார்த்தா சீதா
ராவணனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்கி போட்டாலாம் தேவி. எப்படியும் ஒரு பெரிய வேந்தனுடைய கண்ணிக்கை பெரிய சிம்மத்தை கண்டு கலந்தவர்கள் கலங்கினாலாம் கதறினாலாம் அப்போது தேவி என்ன சொன்னான்? நூனம் மமாங்கிவாதனாரியாஸ்திரைச்சேந்திர தஸ்மின்னாச்சதி லோகநாதே